ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் நான் எப்படி அரைக்கிறேன்றதை பற்றி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ மிளகாய், அரை கிலோ தனியா அரைக்க போகிறேன். அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு நான் மசாலா பொருட்கள் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது 50 சீரகம் வறுத்துட்ருக்கேன். 50 கிராம் கடுகு ஆல்ரெடி வறுத்துட்டேன். சீரகம் வறுத்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் மிளகு சேர்த்துக்கிறேன், அதையும் வறுத்துக்கலாம். ஓகே, மிளகு வறுத்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது 25 கிராம் சோம்பு, ஒரு 50 கிராம் பேக்கெட் அது, அதில் பாதி தான் போட்டுக்கிறேன் சோம்பு. சோம்பும் நிறைய சேர்க்க தேவையில்ல, பாதி போதும். எல்லா மசாலா பொருட்களையும் வறுக்கும்போது அதை கவனமாக வறுத்து எடுக்கணும், அதை தீயை விட்டுறக்கூடாது. அது சும்மா பொரியிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப செவக்கணும் தீயணுன்ற அளவுக்கு போகக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், எடுத்துக்கலாம். ஓகே, கடலைப்பருப்பு வறுத்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். பெருங்காயை கட்டி சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி ரெண்டு கட்டி சேர்த்துக்கிறேன், இது ஒன்று இன்னொன்று ஒன்று. அதையும் லேசாக வதக்கிடலாம், ஒரு சாஃப்ட்னஸ் வரும் போல். வறுத்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து அரிசி அளக்கிற டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதை போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். பொரி அரிசி மாதிரி புரிஞ்சாச்சு, இப்போ அதையும் எடுத்துடலாம். அடுத்தது துவரம்பருப்பு, அது ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதையும் லேசாக வறுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக வறுத்தாச்சு, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு, நிறைய சேர்க்கக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். இந்த ஒரு பிடி அளவுக்கு, இது ஒரு 10-15 கிராம் அளவு அவ்வளோதான் இருக்கும். லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், எந்த மசாலா பொருளையும் தீய விடாதீங்க. தீய வச்சுன்னா மசாலாவோட டேஸ்ட்டே மாறிடும், குழம்பு தூளோட வாசனையும் மாறிப்போய் அப்புறம் நல்லா இருக்காது. கைவிடாமல் பக்கத்துலேயே நின்று கலரி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் மஞ்சள் காட்டலை, மஞ்சள் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த பொருட்கள் வச்சு தான் நான் குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணுவேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.